வணக்கம். வேல் குத்துதல் அல்லது அலகு குத்துதல் அல்லது சூழ் குத்துதல்னு சொல்லி ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு பேரில் இந்த வழிபாடு இருக்கிறது. உச்சபட்ச வேண்டுதல் அப்படின்னு சொன்னால் இந்த அலகு குத்துதல சொல்லலாம். எப்படி தீ மிதித்தல் அப்படிங்கிறதும் ஒரு உச்சபட்ச வேண்டுதலும், அது போலவே இந்த அலகு குத்துதல் அப்படிங்கிறதும் ரொம்ப உச்சபட்சமான வேண்டுதல், ஒரு பயங்கரமான வேண்டுதல். கொஞ்சம் சின்ன பிழை விட்டாலும் நமக்கு ஒரு ஆபத்தாகி போச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பயங்கரமான வேண்டுதல். இந்த வேண்டுதலுக்கான விரதம் எப்படி இருக்கணும், இந்த வேண்டுதல் எப்படி செலுத்துகிறாங்க அப்படிங்கிற இதை நம்ம நண்பர்கள், அலகு குத்துன நண்பர்கள்கிட்ட கேட்டு அறிந்த விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். விரதம் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறைந்தபட்சம் 21 நாட்களாவது குறையாமல் இருக்கணும். அதுதான் சிறப்பானதாக இருக்கும். அந்த வேண்டுதல் நம்ம எப்படி செலுத்தணும் அப்படிங்கிறதே நம்மை அறியாத அளவுக்கு இருக்கும் அப்படின்னா, குறைந்தபட்சம் ஒரு 21 நாட்களாவது நிச்சயம் விரதம் இருக்கணும். அதற்கு மேலே நம்ம இந்த நேரத்தெல்லாம் ஒருத்தங்க கமாண்டில் சொல்லியிருந்தாங்க, 101 நாட்கள் விரதம் இருக்கிறேன், அலகு குத்தணும், அதற்கான முறைகள் சரியாக தெரியல, ஆனால் வேண்டுதல் வச்சிருக்கிறேன், எப்படியும் அதை நிறைவேற்றணும், ஆட்கள்கிட்ட கேட்டுட்டு இருக்கிறேன், உங்களுக்கு தெரிஞ்ச தகவல்களை பகிர்ந்துக்கங்க அப்படின்னாங்க. அதே போல் அலகு குத்துறதை பற்றியும் இன்னும் வேறு ஒரு சிலரும் கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க. அதன் பிற்பாடு தான் நம்ம வந்து தகவல்கள்லாம் விசாரித்தோம், எப்படி செய்யணும், அது அந்த முறைகள் என்ன அப்படின்னு சொல்லி. அலகு குத்தி வழிபடக்கூடிய இந்த வழிபாடு அப்படிங்கிறது நம்ம நிறைய பேர் வந்து முருகன் கோயில்லையும் அம்மன் கோயில்லையும் தான் அதிகமாக பார்த்துருப்போம். பெரும்பாலும் நிறைய பேர் முருகன் கோயிலில் தான் பார்த்துருப்பீங்க. முருகன் கோயிலில் நம்ம தமிழ்நாடு மட்டுமல்ல, வெளிநாடுகளில் சிங்கப்பூர், மலேசியா, ஆஸ்திரேலியான்னு சொல்லி உலக அளவில் எங்கெங்கெல்லாம் முருகன் கோயில் இருக்கோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஆட்கள் தமிழை மட்டும்தான் இந்த மாதிரிலாம் தற்கூறி மாதிரி செஞ்சுக்கிட்டு இடக்கான்லாம் சில பேர் பேசுவான், அப்படி கிடையாது. வெளிநாட்டவர்களும் இந்த அலகு குத்தும் வழிபாடை செய்கிறார்கள். நீங்கள் யூடியூப்பில் அடித்து சிங்கப்பூர், மலேசியா, ஆஸ்திரேலியா முருகன் கோயில் அலகு குத்துதல்னு போட்டாலே வந்துடும். அதனால் இது வந்து ஒரு தற்கூறித்தனம், இதெல்லாம் என்னப்பா வேண்டுதல், மூட நம்பிக்கைன்னு சொல்லக்கூடியவர்கள் தயவுசெய்து வீடியோவை பார்க்காதீங்க. இது எங்களுடைய நம்பிக்கை, இது வந்து உச்சபட்ச வேண்டுதல். நான் என்னையே அர்ப்பணிக்கிறேன் இறைவா அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு பக்தர்களும் மனம் உடைஞ்சு போய், எனக்கு இதுக்கு மேலே நான் எப்படி வேண்டுதல் செலுத்தேன்னு தெரியல, என்னுடைய பிரச்சனைகள் மாறட்டும்னு சொல்லி ஒரு வேண்டுதல் வச்சு செய்யக்கூடிய ஒரு உச்சபட்ச வேண்டுதல் தான் தீமிதித்தலாக இருக்கட்டும். அதெல்லாம் கொஞ்சம் ஒரு பிழை ஏற்பட்டாலும் உசுருக்கே ஆபத்தானது. இருந்தாலும் நம்ம செய்கிறோம் அப்படின்னா அது வந்து நம்மளுடைய பக்தி சார்ந்தது. சிலர் வந்து ஏன் இங்கே வாயில் அழகுங்க, இந்த இடத்துல குத்துற, இந்த செவிலில் குத்துற, கொஞ்சம் ஏற்றி குத்துறன்னா வீண் வாதம் செய்வாங்க. அப்படி வீண் வாதம் பேசக்கூடியவர்கள் என்ன சொல்லணும், பொதுவாக சொல்லணும்னா, எப்போ அழகுலாம் குத்தாதீங்கப்பா, பொதுவாக சாமி கும்பிடுங்க, நீங்கள் நினச்சது நடக்கும்னு சொன்னால் ஏன் உண்மையிலே அவன் அக்கறையோட பேசுதான் அப்படின்னு நினைக்கலாம். வீண் வாதம் பேசுதவன், நீ எதுக்கு இந்த இடத்துல குத்துற, ஒரு இஞ்சி ஏத்தி குத்த அப்படின்மா, நம்ம உசுருக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சே வீண் வாதம் பேசுவாங்க. ஒரு இஞ்சி ஏத்தி குத்துனா அங்க வந்து கண்ணம் இருக்குது, கண்ணம் அந்த மண்டபோடு எலும்புல இடிக்கும், இது எல்லாருக்குமே தெரியும். நம்ம முன்னோர்கள் அந்த காலத்துல இப்படி ஒரு வழிபாடு, அக்னி செட்டி எடுக்கிறதுன்னு சொல்லி ஒரு வழிபாடு வச்சிருக்கிறாங்க. அக்னியில் இறங்கி நடந்து போறதா இருக்கட்டும், ஓடி போறதா இருக்கட்டும், அது ஒரு வழிபாடு தானே. அதே ஒரு குரூப் வந்துட்டு நீ நின்று போயேன் ஓடியான் போகிற அப்படின்பா, ஓடி போகிறாங்களோ எட்டு வச்சு போகிறாங்களோ அக்னியில் போகிறாங்க இல்லையா, அதுவே எவ்வளோ பெரிய விஷயம். அதற்கு ஒரு மனதைரியம் வேணும், துணிச்சல் வேணும். அந்த துணிச்சலையும் தைரியத்தையும் நமக்கு பக்தியின் மூலமாக கிடைக்குது, அவ்வளோதான் வித்தியாசம். இதெல்லாம் என்னப்பா வழிபாடு அப்படின்னு சொல்லி விமர்சனம் செய்யக்கூடியவர்களும் சரி, இதெல்லாம் மூட நம்பிக்கைன்னு சொல்லக்கூடியவர்களும் வீடியோ பார்க்காதீங்க. நீங்கள் வந்து இதில் வந்து கமெண்ட் போடாதீங்க, இப்படி வழிபட்டா தான் அவ போடாத, நீ வீடியோவே பார்க்காத. நம்ம வந்து அந்த பக்தியோடு செய்யக்கூடிய பக்தர்களுக்காக நம்ம அறிஞ்ச விஷயங்களை பகிர்ந்துக்கிறேன். நம்ம கரெக்டாக விரதம் இருந்து செய்யும் பட்சத்தில் அந்த அழகு இங்கே குத்தி இந்த பக்கம் எப்படி வந்ததுங்கிறது தெரியாத அளவுக்கு நமக்கு அந்த வேண்டுதலை செலுத்தக்கூடிய அருளை தெய்வங்கள் தருவாங்க. அதனால் நிச்சயம் விரதம் அப்படிங்கிறது ஒரு 21 நாட்களுக்கு குறையாமல் இருக்கணும். எப்படி விரதம் அனுசரிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நேரத்து சாப்பாட்டு விரத முறை அனுசரித்தோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப சிறப்பானது. அதே போல் இந்த உப்பு புளி காரங்களெல்லாம் ரொம்ப குறைச்சிக்கிட்டுறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. அலகு குத்துறது பார்த்தீங்கன்னா பெரும்பாலான பக்தர்கள் இப்படி குத்தி இந்த பக்கம் எடுப்பாங்க. ஒரு சில பக்தர்கள் தான் பார்த்தீங்கன்னா
கரெக்டாக நாக்கில் அலகு குத்தி வேண்டுதல் செலுத்துவாங்க. இன்னும் ஒரு தரப்பு பக்தர்கள் பார்த்தீங்கன்னா முதுகில் ஒரு கொக்கி மாதிரியான ஒரு இது ஏற்படுத்தி வச்சுருப்பாங்க, அதில் முதுகில் குத்தி தேரெழுத்து வர்றேன்னு சொல்லி வேண்டிக்கிறாங்க. இந்த வேண்டுதல் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா முருகருக்கு இருக்கும். அம்மனுக்கு வேண்டுதல் செலுத்தக்கூடிய பெரும்பாலான பக்தர்கள் பார்த்தீங்கன்னா அழகுன்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல கன்னத்துக்கு கீழே குத்தி இந்த பக்கமாக எடுத்து வேண்டுதல் செலுத்துகிறாங்க. இது எப்படி குத்துறாங்க, இது வந்து இதற்கான முறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாராலையும் குத்திட முடியாது. அந்த நுணுப்பும் தெரிஞ்ச நபர்கள், இப்போ எப்படி நம்ம குழந்தைக்கு காது குத்தணும் அப்படின்னு சொன்னால் காது குத்தக்கூடிய அந்த நபர்களை கூப்பிட்டு வந்து அவங்க மூலமாக தான் நம்ம வந்து காது குத்துவோம். சும்மா எல்லாரையும் வச்சுலாம் குத்திட முடியாது. ஏதோ ஒரு பெரியவரை கூப்பிட்டு ஐயா காது குத்துங்க குழந்தைக்குன்னு சொன்னால் அவர் எதாவது இடக்க முடக்க குத்திவிட்டாருன்னா குழந்தைக்கு காதும் வலிக்கும், காதும் வீங்கிரும், ரெண்டு மூணு நாள் கடந்து கஷ்டப்படும். அதனால அந்த நுட்பம் தெரிஞ்சவர்கள், இப்போ எப்படி ஐயப்ப சுவாமி வழிபாடு அப்படின்னு சொன்னால் குரு சுவாமின்னு ஒருத்தங்க இருப்பாங்க, அவர்களுடைய தலைமையில் தான் இருமுடி கட்டுறது மலைக்கு செல்லக்கூடியதுன்னு அனைத்துமே அவர்களுடைய பொறுப்பு தான் இல்லையா. அதே போலயே தசரா திருவிழாவாக இருக்கட்டும், கோவில் கொடை விழாக்களாக இருக்கட்டும், கடந்த ஆண்டுகளில் அழகு குத்திய பக்தர் அவருக்கு அதை பற்றின நுணுப்பங்கள்லாம் தெரியும்னா அவங்க மூலமாக நம்ம செஞ்சுக்கலாம். இல்லை அப்படின்னு சொன்னால் அழகு குத்தி விடுறதுக்குன்னே சில நபர்கள் இருக்கிறாங்க. எப்படி காது குத்தி விடுதாங்களோ அது போலவே அழகு குத்தி விடுவதற்கும் சில நபர்கள் உண்டு. அவர்களுமே பார்த்தீங்கன்னா விரதம் இருந்து தான் அழகு குத்தக்கூடிய இந்த செயலை செய்வாங்க. சும்மா வந்தோம் அவங்க குத்தி விடணும்னு சொன்னாங்க குத்திட்டோம் அப்படின்லாம் கிடையாது. அவர்களும் முறையாக விரதம் இருந்திருப்பாங்க. அவங்க வந்து அது முறைப்படி நமக்கு பூஜைகளெல்லாம் செஞ்சு சிறப்பான முறையில் அழகு குத்தி விடுவாங்க. இந்த அழகு பார்த்தீங்கன்னா பக்தர்கள் வெவ்வேறு நீளத்தில் குத்திக்கிறாங்க. ஆனால் அந்த குத்தக்கூடிய இது அந்த ஊசி மாதிரி இருக்கும் இல்லையா, முதல்ல குத்தக்கூடியது ரொம்ப பொடிசாத்தான் இருந்த மாதிரி இருக்கும். அதுல இருந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்துட்டு ஒரு வேலாயுதத்தை வந்து மாட்டிக்கிற மாதிரியும், இந்த சைடு வந்து ஒரு சில பக்தர்கள் சூலாயுதத்தை மாட்டிக்கிற மாதிரியும், அதாவது அம்மனுக்கும் வேண்டுதல் முருகனுக்கும் வேண்டுதல் அப்படிங்கிற மாதிரி குத்திக்குவாங்க. பெரும்பாலும் சூலாயுதம் வேலாயுதம் அப்படின்னாலே ஒரு முனை ஊசி போல தான் இருக்கும், அந்த ஊசி போல இருக்கக்கூடிய முனையை வச்சு குத்திக்குவாங்க. தடிமண் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ரொம்ப பொடி ஊசி மாதிரி தான் இருக்கும், அதை குத்திக்கிட்டு அதில் இருந்து பார்த்தீங்கன்னா பக்தர்கள் கூடுதலாக நீளமெல்லாம் சேர்த்துக்கிறாங்க. அவங்க 6 அடி அப்படின்னா 6 அடி நீளத்தில் இணைச்சிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. இன்னும் ஒரு சில பக்தர்கள் ரெண்டு பக்கமும் தரையில் கடந்து தட்டுற அளவுக்குலாம் நீளம் வந்து ஜாயிண்ட் பண்ணிக்கிறாங்க. அதெல்லாம் அவர்களுடைய நான் இத்தனை அடியில் 12 அடியில் வேல் குத்தி வருவேன் அழகு குத்தி வருவேன்னு சொல்லி வேண்டிக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக அந்த அளவுக்கு நீளம் இணைச்சிக்கிடுறாங்க. மற்றபடி முத முதல்ல குத்தக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா சின்ன ஊசி மாதிரி தான் இருக்கும். அந்த ஊசினா ரொம்ப பொடி ஊசி மாதிரிலாம் இல்லை, ஓரளவு ஒரு அந்த தடிமண் சைஸ் எப்படி சொல்கிறது கரெக்டாக சொல்ல தெரியல, ஆனால் ஒரு சின்ன ஊசி மாதிரி இருக்கும். அதை குத்திக்கிட்டு ரெண்டு பக்கமுமே இணைச்சி நீளமாக வச்சுக்கிறாங்க. நாக்கில் வேல் குத்தக்கூடியதெல்லாம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அந்த வேல் வந்துட்டு ஒரு 1/2 அடி நீளத்தில் இருந்த மாதிரி இருக்கும், அல்லது இன்னும் கொஞ்சம் கூடுதலாக 1 அடி நீளத்தில் இருந்த மாதிரி இருக்கும். பொடி ஊசியாக தான் இருந்த மாதிரி இருக்கும். நாக்கை இழுத்து வச்சுக்கிட்டு நாக்கில் குத்தி விடுவாங்க. அது வந்து நல்லா நுணுப்பம் தெரிஞ்சவர்களை வச்சு தான் நம்ம வந்து செய்யணும், அதுதான் முறை. சும்மா எல்லாரும் குத்திட்டாங்கன்னா அது நாளைக்கு வேல் எடுத்ததுக்கப்புறம் நாக்கு பேச்சு அப்படிங்கிறது நாக்கு தான் ரொம்ப முக்கியம், நாக்கு தான் பேச்சு திறனையே கொடுக்கக்கூடியது. அதனால் இது இந்த வேண்டுதலே பயங்கரமான ஒரு வேண்டுதல் தான், இது வந்து உச்சபட்ச வேண்டுதல். அந்த காலத்திலிருந்து நம்மளுடைய முன்னோர்கள் இப்படியெல்லாம் வேண்டுதல் செலுத்தியிருக்கிறாங்க, நம்மளும் அதை தொடர்கிறோம். இது வந்து மூடத்தனம் முட்டாள்தனம் அப்படிங்கிறதை விட இது ஒரு வகையான அறிவியல் பூர்வமாக உடலுக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க. வெளிநாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா நம்ம தான் வேல் குத்துறோம்னு சொல்லி ஒரு வேலை குத்திருப்போம். வெளிநாடு நம்ம நாட்டிலையும் இருக்குது இல்லைன்னு சொல்லலை, இருந்தாலும் வெளிநாட்டுகளில் சௌரியத்தை குத்தி வச்சுருப்பாங்க. முதுகில் பார்த்தீங்கன்னா நம்ம வேலுன்னு சொல்கிறோம், அவங்க வந்து இந்த வால் மாதிரியான ஒரு கூர்மையான இதை இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று குறுக்க மடுக்கா சௌரியத்துக்கு ஒரு 21 வாழை குத்தி வச்ச மாதிரி குத்தி வச்சுருப்பாங்க. நம்ம பக்கமுமே பார்த்தீங்கன்னா முருகருக்கு ரொம்ப தீவிரமான வேண்டுதல்கள், பக்தர்கள் நமக்கு பார்க்கும்போது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும், அந்தளவுக்குலாம் வேண்டுதல் செலுத்தக்கூடிய பக்தர்களும் உண்டு. முதுகில் வந்துட்டு குத்தி தேர் இழுத்து வருவாங்க. அப்படி இல்லைன்னா பறவை காவடின்னு சொல்கிறோம் இல்லையா, மேலே ஒரு கம்பு மாதிரி இருக்கும், அதில் கடந்து தொங்கிக்கிட்டு கிடப்பாங்க. முதுகில் 4 கொக்கி மாதிரி போட்டு வச்சுருக்கும். அதெல்லாம் பார்க்குறதுக்கு என்னப்பா இது கொடும்படுத்தின மாதிரி இருக்குன்னு நம்ம மனசில் தோணலாம், அது நம்ம பக்தியாக இருக்கக்கூடியவர்களுக்கு கூட தோணும். ஆனால் அது அவர்களுடைய வேண்டுதல், அவங்க அந்த வேண்டுதலை செலுத்தினதுக்கப்புறம்
எனக்கு எந்த வழியும் கிடையாது, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நான் கஷ்டமாக இருக்குதுன்னா நான் எப்படி இந்த வேண்டுதலை செலுத்துவேனா, இஷ்டப்பட்டு தான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர்களே சொல்கிறாங்க. இதெல்லாமே நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லி கொடுத்த ஒரு பழக்க வழக்கங்கள், பக்தியில் உச்சபட்ச வேண்டுதல்கள். அதனால் இது அவரவர்களுடைய பக்தியை பொறுத்தது. மற்றபடி இது குத்தும்போது வலி இருக்குமா, நாக்கில் குத்தும்போது நாக்கு வலி இருக்குமா, மணிக்கணக்க அளவு குத்தி நடக்கிறாங்களே அது அங்கேயும் இங்கேயும் அசையுத, அப்போல்லாம் வலி வேதனைகள்லாம் இருக்குமா, எப்படி துணிஞ்சு செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் நினைக்கலாம். அதுதான் பக்தி, அந்த மன தைரியம், அந்த துணிச்சலை தெய்வம் தருவாங்க. அந்த தெய்வங்களுக்கு நான் அந்த வேண்டுதலை செஞ்சே ஆவேன், தெய்வம் நிச்சயம் என் வாழ்வில் மாற்றத்தை தருவாங்கங்கிறது நம்பிக்கை. அந்த நம்பிக்கைக்கு நம்ம விரதம் இருக்கிறோம், அந்த விரதத்தின் பலனாக அந்த துணிச்சலோடு தைரியத்தோடு நம்ம அதை செய்கிறோம். அதுதான் ரொம்ப முக்கியம், பக்தியும் துணிச்சலும் இருக்கணும். இப்போ எந்த ஒரு வேண்டுதலாக இருக்கட்டும், நம்ம நல்ல பக்தியாக இருக்கிறோம், அந்த வேண்டுதலை செலுத்தும் போது கொஞ்சம் பயந்துட்டோம்னு வைங்களேன், சாமி நான் உங்களை நம்புகிறேன் சாமி, ஆனால் கொஞ்சம் பயமாக இருக்குன்னு சொல்லி மனது பின்வாங்க ஆரம்பிக்கும். அந்த மனம் பின்வாங்காதம உறுதியாக நிற்க வைக்கிறது அப்படின்னா அந்த மன தைரியத்தையும் துணிச்சலையும் அந்த தெய்வங்கள் தான் நமக்கு தருவாங்க. இல்லை இல்லை, நான் பொதுவாகவே மனதைரியம் உடையவன் தான், நான் ரொம்ப துணிச்சலானவன், நான் இதெல்லாம் செஞ்சிருவேன் அப்படின்னும் நம்ம வந்து செஞ்சிட முடியாது. பக்தியும் தேவை, மனதைரியமும் வேண்டும், துணிச்சலும் வேண்டும். இதெல்லாம் எப்போ ஒன்று சேர்ந்து வரும் அப்படின்னா நம்ம விரதம் இருந்து அந்த தெய்வங்களை வழிபடும் பொழுது அந்த அத்தனையும் பக்தி மனதைரியம் துணிச்சல்னு அனைத்தும் இருக்கும். அந்த தெய்வத்தை நினச்சி நிற்போம், அழகு குத்தக்கூடிய நபர்கள் இப்படி கன்னத்தை பிடிச்ச மாதிரி தான் இருக்கும், இந்த பக்கம் அழகு வந்துடும். அந்த குத்தும்போது பார்த்தீங்கன்னா அந்த வேலாயுதம் அல்லது அந்த சூலாயுதத்தில் வந்துட்டு குத்திவிடக்கூடியவர்கள் என்ன தடவிக்கிடுவாங்க, ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வாழைப்பழத்தை தடவிக்குவாங்க, தடவிக்கிட்டு இந்த பக்கம் குத்துன மாதிரி இருக்கும், அந்த பக்கம் சருட்டுன்னு வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வேலாயுதம் அல்லது சூலாயுதத்தில் வந்து எலுமிச்சம்பழத்தை குத்தி வச்சுருவாங்க. குத்தக்கூடிய தருணத்தில் அழகு குத்திய நபர்கள் சொல்லக்கூடியது, நான் கண்ணை மூடி சாமியை நினச்சி நின்னேன், அந்த வழியோ எப்படி குத்துனாங்க எதுவுமே தெரியல, அழகு குத்தி விட்டாங்க, ரெண்டு பக்கமும் திருநீரை வச்சு விட்டாங்க, நான் பாட்டுக்கு என் வேண்டுதலை செலுத்துறதுக்கு இறைவனுடைய சன்னிதானத்துக்கு போயிட்டு இருந்தேன், அங்கேயும் போய் இறைவா என்னுடைய உச்சபட்ச வேண்டுதல் சிறப்பான முறையில் செலுத்திட்டப்பான்னு சொல்லி வேண்டி முடிச்சதுக்கப்புறம் அந்த அழகை எடுக்கிறதுமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த கம்பியை நல்லா தொடச்சிக்கிட்டு அதே போலவே வாழைப்பழம் அல்லது எண்ணெய் போட்டு நல்லா தடவிக்கிட்டு இந்த பக்கம் இழுத்த மாதிரி இருக்கும், சடக்குன்னு அழகு வெளியே வந்துடுச்சு, அதுக்கப்புறம் விபூதி வச்சு விட்டாங்க, வேற எந்த வழி வேதனைன்னு எதுவுமே தெரியல அப்படின்னு தான் சொல்லுதாங்க. வேண்டுதல்கள் பல விதங்கள் உண்டு. உச்சபட்ச வேண்டுதல்கள் அப்படின்னு சொன்னா அக்னி செட்டி எடுக்கிறது, அக்னி குண்டம் இறங்குறது எல்லாம் உச்சபட்ச வேண்டுதல். அது போலவே அழகு குத்துதல் அப்படிங்கிறதும் உச்சபட்சமான வேண்டுதல். மற்றபடி நிறைய பேர் நினைக்கலாம் இப்படி குத்தும் போது ரத்தம் வருமா, வலிக்குமா, அந்த இது அசையும் போது வலிக்குமா, உருவும் போது வலிக்குமாலாம் நிறையா கேள்விகள் நமக்குள்ள வரலாம், இது வலிக்கும், ரத்தம் வரும், அப்படி இப்படின்னு பயம் இருக்குது அப்படின்னா தயவுசெய்து இந்த மாதிரிலாம் வேண்டுதல்கள் வச்சிடாதீங்க. இறைவன் மீது நம்பிக்கை இருக்கிறது. நமக்கு முன்னாடிலாம் பல ஆயிரம் லட்சோபல லட்ச பேர்கள் இந்த வேண்டுதல்கள் செலுத்தியிருக்கிறாங்க, இந்த காலத்திலையும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க, நானும் இறைவனுக்கு செய்வேன் அப்படிங்கிற துணிச்சல் அந்த பக்தி இருக்குது அப்படின்னு சொன்னால் வேண்டுதல் வைக்கலாம். பயம் இருக்கும் பட்சத்தில் அதை தவிர்ப்பது நல்லது தான், ஏன்னா பயந்துக்கிட்டே செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் அது நமக்கு தான் ஆபத்து. அதனால் பயம் இருந்ததுன்னா விட்டுருங்க, வேண்டாம். வேற வழிபாடுகள் இருக்குது, எத்தனை எத்தனையோ வழிபாட்டு முறைகள் இருக்குது, நம்ம அதை செஞ்சுட்டு போயிடுவோம். இல்லை நான் அந்த வேண்டுதல் செஞ்சே ஆகணும், என் அப்பன் முருகனுக்கு நான் அந்த வேண்டுதல் செலுத்தி ஆகணும், என் அப்பன் முருகனுடைய அருளால் தான் எனக்கு பேச்சாற்றலே வந்தது, 2 வயது வரைக்கும் நான் வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட பேசலைன்னு சொன்னாங்க, வீட்டில் ஒரு வேண்டுதல் வச்சுருக்கிறாங்க, எனக்கு குழந்தையிலேயே வேல் குத்தி வேண்டுதல் செலுத்தியிருக்கிறாங்க, அதனால் நான் இப்போவும் அந்த வேண்டுதலை செலுத்துவேன்னு சொல்லக்கூடியவர்கள் இன்னைக்கு வரைக்கும் செலுத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க. வலிக்கும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா வலிக்கும், நம் எண்ணத்தை பொறுத்தது தான். தெய்வத்துக்கு செய்கிறோம், தெய்வம் அருள் தரும், தெய்வத்துடைய அருளால் அதை சிறப்பாக முடிப்போம் அப்படின்னு நினச்சோம்னா எப்படி குத்துணும் எப்படி அந்த வேண்டுதலை செலுத்தணுங்கிறதே தெரியாத அளவுக்கு நமக்கு தெய்வம் அருள் தரும். பயந்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் சின்ன வலி வேதனைகள் இருக்க தான் செய்யும். மற்றபடி ரத்தம் சொட்டு சொட்டுன்னு ஊற்றுமா, அப்படியா இப்படியான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது, அது அழகு குத்திட்டு பக்தர்கள் அந்த அழகோடு அருள் வந்து ஆடுவாங்க, அந்த அழகு கடந்து பக்தர்கள் ஆடுதாங்களோ இல்லையா அழகு பயங்கரமாக ஆடும். ஆனால் அவங்க வந்து இல்லை இல்லை, எந்த நம்ம நேர்லேயே கேட்டிருக்கோம், சாமி வலி எதுவும் இருக்கா, இல்லை இப்போ நீங்கள் நார்மலாக தானே இருக்கீங்க, அருள் இல்லாமல் தானே இருக்கீங்க, வலி இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை சாமி அப்படிலாம் ஒன்றும் இல்லை,
அப்போ முருகனை நினச்சி நான் பாட்டுக்கு அந்த வேல் சுமந்து கொண்டு போயிட்டு இருக்கிறேன், அவன் அருள் நமக்குள்ளே இருந்து நம்மை இயக்குது, அதனால் வழி தெரியலன்னு தான் சொல்கிறாங்க. அதே போல் அம்பாளுக்கு சூளம் குத்தி வேண்டுதல் செலுத்தக்கூடியவர்களும் பார்த்தீங்கன்னா இயல்பாக நடந்துக்கிட்டு இருப்பாங்க. நம்ம போய் சாமி பேசுகிறீங்களா, இப்போ நார்மலாக தானே இருக்கீங்க, வழி எதுவும் தெரியுதா, குத்தும்போது ரத்தம் எதுவும் அடைஞ்சுதான்னு கேட்டான் காட்டுவாங்க, பாருங்களா நீங்களே பாருங்கள் ரத்தம் அடைஞ்சிருக்குதான்னு பாருங்கள். விபூதி வச்சுருப்பாங்க, விபூதி வந்து அது நம்ம சாமியை நினச்சி வைக்கிறது. மற்றபடி ஆரம்பத்தில் லேசாக ரத்தம் வந்திருந்தா கூட நம்ம நினைக்கிற மாதிரி வேற வெட்டுக்காயங்கள்லாம் மணிக்கணக்கில் வந்து ரத்தம் கசிஞ்சிக்கிட்டே இருக்கும் இல்லையா, அப்படியெல்லாம் கசியாது. இது வந்து பக்தி ரீதியாக செய்யக்கூடியது, பக்தியோடு செய்யக்கூடியது, அதனால அது தெய்வத்தினுடைய அருளால் செய்யக்கூடியது, அப்படிலாம் வராதுன்னு தான் சொல்லுதாங்க. இதுதான் அலகு குத்துவதற்கான முறை. சும்மா எல்லாரும் குத்திட முடியாது, அதை குத்தி விடுறதுக்குன்னு நல்லா அந்த நுணுப்பம் தெரிஞ்ச நபர்களை வச்சு தான் இந்த வேண்டுதல் செலுத்த முடியும். இப்படி தான் பக்தர்கள் இந்த வேண்டுதல்களை செலுத்துகிறாங்க. அதனால் அலகு குத்தி நான் உன் சன்னதிக்கு வாரேன்னு சொல்லி வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் விரதம் ரொம்ப கரெக்டாக இருக்கணும். வேண்டுதல்கள் பல உண்டு, எந்த மாதிரியான வேண்டுதல்களை நம்ம வைக்கணும் நமக்கு தெரியும், நம்மளால் இதை செய்ய முடியுமா, அதை செய்வதற்கான மனதைரியம் நம்மக்கிட்ட இருக்குதான்னு சொல்லி அதை பொறுத்து வேண்டுதல்களை முடிவு பண்ணுங்கள். நம்ம தைரியமே இல்லைன்னா கூட ஒரு வேண்டுதல் வச்சோம் அப்படின்னா அந்த வேண்டுதலை செய்வதற்கான தைரியத்தை நிச்சயம் நமக்கு தெய்வங்கள் தருவாங்க, அந்த துணிச்சலை தருவாங்கங்கிறத உங்களோட பகிர்ந்துக்கிறேன். தெய்வங்களை நம்பணும், முழுமையாக நம்பிடணும். சாமி இருக்குது, தெய்வம் இருக்குது, தெய்வம் வழி நடத்தும். நம்ம பயந்தவனாக இருந்தாலும் கூட தைரியத்தை தந்து நம்மளை செய்ய வைக்கணும்னு முழுமையாக நம்பிடணும். முழுமையாக நம்பும் பட்சத்தில் நிச்சயம் எவராலும் அந்த வேண்டுதல்களை செய்ய முடியும். இப்படி தான் அலகு குத்தி பக்தர்கள் தங்களுடைய வேண்டுதல்களை செலுத்துகிறாங்க. அலகு குத்துவது பற்றி நிறைய விஷயங்கள் உங்களோட பகிர்ந்துக்கிட்டேன்னு நினைக்கிறேன். அலகு குத்தக்கூடிய பக்தர்களுக்கு வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம். இனிய தமிழோடு உங்கள் சிவா.